விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இந்தியாவில் ஒரு காளானுக்கு இவ்வளவு லட்சம் மதிப்பா அப்படின்ற காளான் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அந்த பேரை சொல்லிடுறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பளிப்பூச்சி புஞ்சைன்னு வாங்க, இல்லைனா கம்பளிப்பூச்சி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா யர்ஷ கும்பா அப்படின்னு வாங்க, கீடா ஜாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் அறிவியல் பேர். என்ன சொல்லுவாங்கன்னா, கார்டிசெப்ஸ் சினென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்டிசெப்ஸ் சினென்சிஸ், அதை இங்கிலீஷில் எனக்கு வரல, ஓகே நான் கீழே கொடுக்குறேன், சினென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அறிவியல் பேர். நம்ம உள்ளூரில் இந்த பேரை வச்சு அழைப்பாங்க. ஸோ இதுக்கு இன்னும் அப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து மதிப்பு அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது என்ன காளான் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம பூமியில் வந்து எப்படி காளான் உருவாகும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் வர்த்தக காளான் நிறையா வந்துருச்சு. நீங்கள் போய் ஒரு பாக்கெட்டே என்னெல்லாம் 30 ரூபா 40 ரூபாய்க்கு, ஆனால் இந்த காளானுக்கு மட்டும் ஒரு கிலோவுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேலேயா, 5 லட்சம் ரூபாய்க்கு மேலேயான்னு கூட யோசிக்கலாம். இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய காளான். ஆனால் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா, லேபில் வந்து சில காளானை உருவாக்கி லோ ப்ரைஸில் கிடைச்சாலும் அந்த அளவுக்கு அந்த மருத்துவத்தன்மை அப்படின்றது கிடையவே தான். இதில் வந்து மருத்துவ காளான் கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட முக்கியமான பேரை ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம், ஏன் இவ்வளோ மதிப்பு அப்படின்னு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காளான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இமயமலை இருக்குது பார்த்தீங்களா, 3500 மீட்டருக்கு மேலே தான், ஒரு 5000 மீட்டருக்குள்ளே அங்கே தான் இந்த காளான் இருக்குது. ஸோ இதில் வந்து அப்படி என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து உண்மையில ஒரு கம்பளிப்பூச்சி, கம்பளிப்பூச்சியோட லாவான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது கம்பளிப்பூச்சியோட முட்டைன்னு கூட எடுத்துக்கங்க நீங்கள் ஈஸியாக தெரியறதுக்கு. கம்பளிப்பூச்சியோட முட்டை வந்து என்ன ஆகும், கம்பளிப்பூச்சி முட்டைகள் வந்து அந்த இடத்துல ஒரு சதுப்பு நிலமாக இருக்கும்ல, அந்த போய் முட்டை போட்டு வச்சிடும். அது வளர்கிறப்ப ஒரு புஞ்சை வந்து தாக்கும், அதாவது இன்னொரு ஒரு கம்பளிப்பூச்சி மேலே ஒரு புஞ்சை தாக்கி அந்த புஞ்சையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதோட கம்பளிப்பூச்சியோட மண்டையிலேருந்தே வந்து காளான் முளைக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பளிப்பூச்சி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையாக நிறையா உற்பத்தி பண்ண முடிஞ்சாலும் சாத்தியமில்லை அப்படின்னு, உண்மையான அதாவது அந்த மருத்துவ கூறுகள் சாத்தியமில்லை. ஓகே, நம்ம இந்தியாவில் இதை வந்து வர்த்தகத்துக்கு தடை, வர்த்தகத்துக்கு தடைனா வெளியெல்லாம் என்ன பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியாது, வெளியிலலாம் வைக்க முடியாது. அதனாலேயே கள்ளச்சந்தையில் பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பே வேறு லெவலில் வச்சுக்கலாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க சில மக்கள். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் அந்த சுற்றி உள்ள இமயமலை சுற்றி உள்ள பகுதி மக்கள் இதை வச்சு தன்னோட வருமான வாய்ப்பையே பெருக்கிக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சிலர்லாம் விவசாயமே பண்ணாமல் இதை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா விவசாயம் பண்ணால் என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை சேகரிக்கிறதே ஒரு முழு தொழிலாக வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இமயமலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உறைப்பணியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உறைப்பணியெல்லாம் வந்து இந்த வெயிலுக்கு அப்புறம் நல்லா கரைஞ்சி போனதுக்கப்புறம் நிலங்கள் இருக்குல்ல, நிலங்களில் அந்த கம்பளிப்பூச்சி வந்து வெளியில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நீட்டிகிட்டு இருக்கும், அந்த காளான் மட்டும் கம்பளிப்பூச்சி பூமிக்கு அடியில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து அந்த உள்ளூர் மக்கள் கிராம மக்கள் போய் பார்த்து அங்கெல்லாம் டெண்ட் அமைச்சு இதையவே அதை சேகரிக்கிற வேலையாக வந்து பல நூற்றாண்டாக பல நாட்களாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்று அளவுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமயமலையை சுற்றி என்னென்ன நாடு இருக்குன்னு பார்த்தோம்னா சீனா இருக்கும், அப்புறம் நேபாள், பூட்டான், தீபத்து, அப்புறம் இந்தியா, அப்படியே லைனாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மக்கள் அந்த கிராமங்களில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இதுதான் வந்து வேலையாக வச்சுருக்காங்க. சில நாடுகள் வந்து இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, வர்த்தகம் பண்ணுறதுக்கே அனுமதிச்சிட்டாங்க, சோரி சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சீனாவில் இன்று அளவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மருந்து தான். அதை வச்சு அப்படி என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இமாலயா வயாகரா அப்படின்வாங்க. ஓகே, இதுவே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் ஏன் இவ்வளோன்னு. ஸோ இது மட்டுமே காரணம் கிடையாது, இதற்குன்னு நிறையா வந்து லிஸ்ட்டு போட்டுகிட்டே சொல்லலாம். நீங்கள் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா புற்றுநோயாக இருக்கட்டும், சிறுநீக பிரச்சனை, சில வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயாகரா அந்த ஆண்களுக்கு உண்டான இது எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த தடகள வீரர்கள்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து நம்ம ரிப்போர்ட்லேயோ வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் இது. அதனால தான் சீன மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பூட்டான் அங்கே இருக்கிற மருத்துவத்தில், அதாவது பாரம்பரிய மருத்துவத்தில் இதோட பங்கு வந்து இன்றளவிலையும் பெருசாக இருக்குது. சில அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வயகரெலாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த இதயம் வந்து பாதிக்கும் அப்படின்வாங்க. ஸோ இயற்கையான பொருளில் எந்த பாதிப்பு இல்லை அப்படின்றதுனால தான் உலக சந்தையில் இதை வாங்க இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லாதுங்க, நம்ம கிளைமேட்டுக்கெலாம் வராது. எதனாலன்னா அந்த இமயமலையில் உள்ள உறைப்பணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல பெரிய அளவுக்கு அடி இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கிளைமேட்லாம் குறைஞ்சி அதுக்கப்புறம் வந்து தான் என்ன பண்ணுவாங்க, இதை கலெக்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனை. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி போய் வந்து இப்போ இதுக்கு கலெக்ட் பண்ணுறவர் ஒரு தன்னோட ஒரு நாளில் வந்து ஒரு நாள் கிடையாது தன்னோட போய் கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா 250லேருந்து ஒரு 300லாம் கலெக்ட் பண்ணுவார். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 150 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. என்ன ரீசன்னா,
இந்த கம்பளிப்பூச்சியோட முக்கிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா சில இதை மட்டும்தான் அது சாப்பிடும். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பெரிஸ் எல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மல்பெரி இலையெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கம்பளிப்பூச்சி சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய அழியறனால கம்பளிப்பூச்சி இனங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட கம்பளிப்பூச்சி வந்து இனங்கள் வந்து குறையறனால இப்போ வந்து சரியாக இது பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காலநல சூழ்நிலைகளும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சனால என்ன ஆகுனா அங்கெல்லாம் ஒரு போட்டியே நடக்குது. என்ன பண்ணுறோன்னா மக்களுக்கு மக்கள் போட்டி போட்டு அங்கே போய் கலெக்ட் பண்ணுறதில்ல. நிறையா பேர் கலெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், தன்னோட சிலர்லாம் வந்து வியாபாரத்தை விட்டுட்டு போய் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் சும்மா கிடையாது, அந்த இடத்துல வந்து பெரிய இதாக இருக்கிறனால கொஞ்சம் இந்த கர்ணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி ரொம்ப வந்து அங்கே கேர்ஃபுல்லாக தான் இது பண்ணணும். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் பனி மூட்டோன்னு அதெல்லாம் வந்து அழித்து, அதாவது பனியை ஊறுக வச்சு தீமூத்தி நிறையா வந்து இயற்கை வளங்களை சேதப்படுத்தி கூட என்ன பண்ணுறாங்க, அதை கலெக்ட் பண்ணுறாங்க. அதனாலேயே வந்து பாதிக்க, அதாவது சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்றதெல்லாம் நிறையா பாதிக்குது. இதுலேயும் வந்து சும்மா போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லட்சக்கணக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி இருக்குது. எப்படின்னா ஒரு 4 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் சரியான குவாலிட்டி. அதாவது 4 சென்டிமீட்டர் அப்படின்றது லோ குவாலிட்டி, 10 சென்டிமீட்டருக்கு மேலே அப்படின்றது ஹை குவாலிட்டி. இந்த ஹை குவாலிட்டிக்கு சர்வசேத மதிப்பில் இப்போ வந்து 10, 12, 18, 20 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குறதுக்கும் ஆள் இருக்காங்க. கடத்தல்லாம் நீங்கள் வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரெக்கார்டில் இதோட கடத்தல் கூட பதிவாகிட்டு இருக்கும். இந்திய மக்கள் அந்த கிராம மக்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் விற்கிறதும் உள்ளூரில் தான் விற்க முடியும். வெளியூரில் வெளியே விற்கணும் அப்படின்னா அது வந்து கள்ள மார்க்கெட்டில் மட்டும்தான் விற்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான இந்தியாவில் இருக்கிற பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கம்பளிப்பூச்சி காளான்னா. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்றதுனால தான் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை பற்றி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.